தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள், மருந்துகள், பிஸ்கட்கள் மற்றும் சாக்லேட் போன்றவை நம்மில் எத்தனை பேர் காலாவதி பார்த்து வாங்குகிறோம்? இல்லை, காலாவதி பற்றிய தகவல்கள் பாக்கெட்டுகளில் தெளிவாக அச்சிடப்பட்டிருக்கிறதா? இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதிருப்பது நமது தவறா, அல்லது இதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்காதது அதை சார்ந்த துறை தவறா? எதுவாயினும் உயிருக்கே உழை வைக்கும் காலாவதி உணவுப் பொருட்கள் பற்றி விழிப்புணர்வை பெற்றிருத்தல் மிக மிக அவசியம். நகர்ப்புறங்களிலும் சரி, கிராமப்புறங்களிலும் சரி, பெரும்பான்மையான கடைகளில் விற்கப்படும் பாக்கெட் உணவுப் பொருட்கள் காலாவதியானதாக இருப்பது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான தகவல். அவ்வப்போது ஆங்காங்கே காலாவதி பொருட்கள் கைப்பற்றப்படுவதும் அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதும் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவையெல்லாம் போதுமானதாக இல்லை. இதற்கெல்லாம் ஒரே வழி, கலாய்வுகள் அதிகமாக மேற்கொள்ளப்பட வேண்டும், தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். மேலும் பாக்கெட்டுகளில் காலாவதி பற்றிய தகவல்கள் தெளிவாக அச்சிடப்பட வேண்டும். முக்கியமாக இதை பற்றிய விழிப்புணர்வை 100% மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும். மேற் சொன்ன அனைத்தும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் அதற்கான செயல் திட்டத்தில் இறங்க வேண்டும் என்பதே பெரும்பான்மையான கருத்து.